வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் ஆகும். அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட் இண்டிகேட்டர் ஓரியன்டெட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு. அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, கைடன்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸாக பேரிஷ் டே, பேரிஷ் கேண்டில். ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த வைரஸோட இம்பேக்ட் தான் ரீசன். இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் ரொம்பவே வந்து ஃபாலோ ஆச்சு. அதாவது 600 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு. 11,600 பிரேக் அவுட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டவுனாக 11,536 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு மிட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சு, மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி அப்படியே கொஞ்சம் மேலே வந்துச்சு. ஸோ எக்ஸ்பைரி முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி 630 ரேஞ்சுக்கிட்ட வந்து ஃபினிஷ் ஆச்சு. ஸோ ஒரு பெரிய பீரிஷ் கேண்டிலாக ஃபினிஷ் ஆக வேண்டியது ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணிச்சு, நல்லா ரெக்கவர் பண்ணி மேலே போயிட்டு தான் வந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அடுத்து. ஸோ அதே மாதிரி இப்போயும் ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, புல்லிஷ் ரிவர்சல் ஹேங்கிங் மேன் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக கீழே போயிட்டுருக்கையில் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இருக்க இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கனால மேக்ஸிமம் வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம இதை எப்படி என்ட்ரிக்கு எடுக்கலாம், என்ன மாதிரி என்ட்ரிஸ் எடுத்தால் எப்படி நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கேண்டில் வந்து ஹை பார்த்துக்கலாம். ஹை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டிலுடைய ஹை வந்து 663. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 660 ரேஞ்சை கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு லெவலாக. ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு 660 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் நிஃப்டியில் பை பண்ணிவிட்டு நல்ல ஒரு அப்சைடு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டுக்கு நாளைக்கு ஒரு டேர்ன் ஓவராக கூட இருக்கும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். 11,700 வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுவும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு விஷயம், மார்க்கெட் இந்த ஹை பிரேக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 660 அது பிரேக் அவுட் ஆனால் தான் மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுது, மேலே போக ட்ரை பண்ணுதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்து மேலே வந்து ஒரு 40 பாயிண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் சப்போஸ் 11,600 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வரும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வைரஸ்னுடைய நியூஸ் கண்டி தான் இறங்குச்சு. பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த இது ரெக்கவர் பண்ணதுக்கு காரணமும் வந்து வைரஸ் வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணி கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் டக்குன்னு ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்தாங்க. சரி ஓகே, ரெக்கவர் ஆகும், கொஞ்சம் கேஸ் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எதிர்பார்த்து. பட் இன்னும் கேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆக மார்க்கெட் கீழே தான் வந்து போகும், க்ரூட் ஆயில் கீழே போகும், கோல்டு ஏறிட்டே தான் இருக்கும், இது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். என்னைக்கு இது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மேஜரான அஃபெக்ஷன் வந்து கம்மி ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் ஸ்ட்ராங்கான ரெக்கவரி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் மார்க்கெட். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.